ஸோ சிக்கன் ஃபேன் வேர்ல் வெரி ஸோ சிக்கன் ஃபேன் இருக்கிறப்ப இது வந்து இன்றைய பதத்தில் இருக்கணும். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இது வந்து கறிக்கிறோம். ஸோ சிக்கன் ஃபேன் செய்யணும்னு எங்கள் அம்மா சொல்லவே இல்லை. ஏன்னா நாங்கள் வந்து நான் வந்து கீபோர்ட் போட்டுட்டே அம்மாலாம் வீடியோ எடுத்தது இல்லை. அம்மா வந்து எங்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தேன், அம்மா கொஞ்சம் கொஞ்சம் வளர்த்து இருக்க நாங்கள் நானும் என் சிஸ்டம் அப்படியே இப்படியே காலி பண்ணிட்டு போயிடுவோம். அதனால எங்கள் அம்மா சொல்லவே இல்லை. இது வந்து மதியம் சைட் டிஷ்க்கு நாங்கள் சாப்பிட போகிறோம். ஸோ வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சிக்கன் ஃபேவரெட்டு, இது நல்லா டேஸ்டாக இருக்கு. ஸோ வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். சிக்கன் ஃபேங்க் எப்படி செய்யலாம் பார்க்கலாம். நாங்கள் வந்து சாத்தியா பிராண்ட் எடுத்துக்கோம். இது வந்து நெஸ்டோலையும் இருக்கும். நாங்கள் வந்து இப்போ இன்னைக்கு எப்படி சிக்கன் ஃபேங்க் செய்யலாம் பார்க்கலாம். எல்லா வீட்லேயும் சிக்கன் ஃபேங்க் வந்து செய்ய தெரியும். அதனால எல்லாமே வேறு வேறு மெத்தடாக இருக்கும். ஸோ எங்கள் வீட்டில் நாங்கள் எப்படி செய்யணும்னு நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இது வந்து வாங்கிட்டு வந்து ஃப்ரீசரில் வச்சுருந்தோம். இப்போ வெளில எடுத்து இப்போ இதை வதக்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். இப்போ எதுக்கு தண்ணி ஒட்டிக்கலாம், இது வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் ஃபேங்கெலாம் ஐஸில் அந்ததால் எல்லாமே ஒன்று 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 ஒட்டிக்கு. ஸோ இந்த இது தண்ணியில் வச்சு அதை வந்து மெல்ட் ஆகி அது வந்து தனியாக பிரிஞ்சிடும். கொஞ்ச நேரம் சேர்ந்து வந்து பார்க்கலாம். இப்போ தண்ணி தனியாக பிரிஞ்சிருந்துச்சு, ஐ மீன் முல்ல ஐஸில் இருந்ததால் அதெல்லாம் ஒன்றா இருந்துச்சு. இப்போ தண்ணி தனியாக பிரிஞ்சிருந்துச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாம். சிக்கன் ஃபேங்கை இந்த இதையும் நைஸாக கட் பண்ணிக்கோங்க. டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க, ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலானா உங்களுக்கு ஆப்ஷனல், அது வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை ஆட் பண்ணாமல் இருக்கலாம். சால்ட் ஆட் பண்ண இந்த டேபிளில், ஏன்னா ஆல்ரெடி கடையில் சிக்கன் ஃபேங்கில் சால்ட் ஆட் பண்ணி தான் நமக்கு விற்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இதை வந்து ஊற வைங்க ஹாஃப் அன் ஹவருக்கு, அதுக்கும் வறுக்கலாம் வாங்க. தேவையான அளவு ஆயில் ஊற்றியாச்சு, இப்போ வாங்க வறுக்கலாம். மேக்ஸிமம் லோ ஃப்ளேமில் வச்சு சிக்கன் ஃபேங்க் வருங்க, இல்லைன்னா ஹை ஃப்ளேமில் வச்சு வர்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக கருவி போயிடும். இந்த வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கீழே நெக்ஸ்ட் என்ன வீடியோ பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க. பாய் பாய், see you in next video.